வந்து நம்ம ரவா கேசரி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சிடலாம். இப்போ கடாய் வச்சிடலாம். ஐ சோடா அதுக்கு அப்புறம் நம்ம வந்து முந்திரி டார்ட்ஸ் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து கடாய் காஞ்சிச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். நான் ஒன்னு கொஞ்சம் அந்த நெய் நல்லா சூடு ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் முந்திரி வறுத்துக்கிறேன். முந்திரி நல்லா வறுபண்ணோம், அப்பதான் டேஸ்டா இருக்கும் கேசரியில போடும்போது. இப்போ வந்து முந்திரி நல்லா செவந்துச்சு. இப்போ வந்து நான் பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன். இப்போ வந்து நான் தார்ச்சு எடுத்து வச்சிருக்கேன், தார்ச்சியும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ வந்து திராட்சை வந்து நல்லா வறுபட்டுச்சு. இப்போ வந்து நான் எடுத்துக்கிறேன், பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன். இப்போ வந்து ரவை வறுத்து எடுத்துக்கலாம். ரவை வந்து நல்லா வறுபட்டுச்சு. இப்போ அதையும் கிண்ணத்துக்கு மாத்திக்கிறேன். இப்போ வந்து ரவை வந்து எடுத்தாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கிறேன் அதுக்கு தேவையான அளவுக்கு. இந்த தண்ணியிலே நான் வந்து கேசரி பவுடர் போட்டுடுறேன். A few moments later. நீ வந்து நல்லா கொதிக்குது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ரவை போட்டு கலரி விட்டுமே பலபலன்னு போட்டுட்டோம்னா கட்டி கட்டி ஆயிடும். இப்போ வந்து ரவா போட்டாச்சு. இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ வந்து ரவை வந்து நல்லா வெந்துச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். எந்த இனிப்பு செஞ்சாலும் வந்து ஒரு சிட்டிகை உப்பு போடணும். நெய் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து உப்பு சேர்த்தாதான் இனிப்பு வந்து தூக்கி கொடுக்கும். இப்போ வந்து உப்புலாம் போட்டு நெய்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து ஏலக்காய் போட்டுக்கலாம். வந்து நல்லா வெந்துச்சு. உங்களுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம்.
சக்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்காச்சு. இப்போ நம்ம நெய்யில் வரதுன்னா முந்திரி திராட்சை மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கிக்கலாம். இப்போ சுவையான கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். எம்மியான கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த நெய் அந்த முந்திரி திராட்சைலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.